ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஒயிட் போர்ட் லேர்னிங் வித் மீ. இன்றைக்கி நம்ம நலம் தரும் கீரைகள் 100 என்ற டாப்பிக்கில் முதலாவது கீரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது அகத்திக்கீரை. அகத்திக்கீரையோட சயின்டிஃபிக் நேம் வந்து செஸ்பேனியா கிராண்டி ஃப்ளோரா. செஸ்பேனியா கிராண்டி ஃப்ளோரா. இந்த அகத்திக்கீரை பற்றி பார்த்தோன்னா, அகத்திக்கீரை நம் நாட்டில் நிறைய கிடைக்கிறது. அகத்தி செடி மரம் போல் வளரக்கூடியது. அகத்தி செடி வெற்றிலை தோட்டங்களிலும் வெற்றிலை கொடி படர்வதற்கு வசதியாக அதன் ஊடையும் வளர்க்கப்படுகிறது. அகத்திக்கீரை வீட்டிலும் நாம் வளர்க்கலாம். இப்போ பாருங்கள், அகத்தி செடி வெள்ளை அல்லது சிவப்பு நிற பூக்களை பூக்கும். பூக்களின் நிறம் வேறுபட்டு இருந்தாலும் இரண்டு வகையும் ஒரே குணமுடையவை. அகத்திக்கீரையில் இளங்கீரையே ருசியாக இருக்கும். கீரையை பயன்படுத்தும் முறை. அகத்திக்கீரையை அரிசி கலைந்த தண்ணீர் ஊற்றி அவித்து பின்னர் தேங்காய் துருவல் சேர்த்து உண்ணலாம். மிளகாய் வற்றல், சீரகம், உப்பு சேர்த்து எண்ணெயில் அகத்திக்கீரையை போட்டு வதக்கி பின்னர் தேங்காய் பூ சேர்த்து பொரியல் போலவும் செய்து நாம் சாப்பிடலாம். அகத்தி பூவை கொண்டு பொரியல் மற்றும் சாம்பார் செய்யலாம். இதனுடைய மருத்துவ குணங்களை பார்த்தோன்னா, அகத்திக்கீரையில் கால்சியம், பாஸ்பரஸ், வைட்டமின் பி, வைட்டமின் சி ஆகியவை மிகுதியாக உள்ளன. பெப்டிக் அல்சர் என்று அழைக்கப்படும் வயிற்றில் ஏற்படும் குடல் புண்களை விரைவில் குணப்படுத்துகிறது இந்த அகத்திக்கீரை. அகத்திக்கீரை நன்கு கழுவி அதன் அளவில் 4 மடங்கு வெங்காயம் சேர்த்து சூப் போல செய்து குடித்து வந்தால் அல்சர் முற்றிலும் குணமாகும். வாய்ப்புண்ணை கூட குணப்படுத்தும் சக்தி அகத்திக்கீரைக்கு உண்டு. போதிய தாய்ப்பால் சுரக்காமல் உள்ள தாய்களுக்கு போதிய அளவு பால் சுரக்க வைக்கும் சக்தியும் இந்த கீரைக்கு உண்டு. அகத்திக்கீரை ஒரு அரிய வகை கீரையாகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.